Hello friends, welcome and welcome. This is Tea Gorgeous and I am Sri Devi. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் வீடியோ. கமெண்ட்ஸ்ல நிறைய நாள் கேட்டுட்ருக்காங்க, உங்களோட ஹேர் கேர் ரொட்டீன் சொல்லுங்கள், அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு டிப்ஸ் சொல்லுங்கள், ஹேர் ஆயில் ரொட்டீன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு சீக்ரெட் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியை வந்து நான் ஒரு 5 to 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அமேசிங்கான ரிசல்ட் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளிப் வந்து நான் ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. இந்த ஒரு கிளிப் வந்து வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் போகிறதா இருக்கும். என்னோடய ஹேர் லென்த் காட்டுறதுக்காக போட்டிருக்கேன் முதல் எடுத்த வீடியோ. இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஹேர் க்ரோத்துக்காக, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. கறி லீஃப் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை வந்து எந்தெந்த வகையில் யூஸ் பண்ணாக்கா ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு வந்து கறி லீஃபை வந்து ஒரு 1 kg கறி லீஃப் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வீட்டுக்குள்ளே நல்லலையே ஃபேன் காத்திலே நல்லா காய வச்சுருக்கேன். அதோடய க்ரீனிஷ் வந்து மாறி இருக்காது. நீங்கள் வெயிலில் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பிளாக்கிஷாக அந்த மாதிரி ஆயிடும். முதல்ல ஒரு ரவுண்ட் மிக்சில் அடித்து பெரிய ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு தடவை ஜலிச்சு எடுத்து வச்சாச்சு. நார்மலான நம்ம சப்பாத்தி மாவு சரி போய் அந்த ஜலடையில் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டீல் ஜலடையில் ஃபஸ்ட் டைம் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும். செகண்ட் டைம் வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்கிற ஜலடையில், வலை நெருக்கமாக இருக்கிற ஜலடையில் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம், ரொம்ப ஃபைன் பவுடராக கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக ஜலிச்சதுக்கப்புறம் மேலே ஜலடையில் வந்து நல்லா கிரைண்ட் ஆகிற லீஃப்லாம் வரும் இல்லையா, அதை வந்து இன்னொரு வாட்டி மிக்சியில் எடுத்து அரைச்சி அதே ஒரு தடவை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்படி செகண்ட் டைம் ஜலித்ததுக்கப்புறம் வர்ற எக்ஸ்ட்ரா வர்ற லீஃபை வந்து நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கறி லீஃப் பவுடரை வச்சு ஹேர் ஆயில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 50 ml அல்லது ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதோட வந்து 1 tablespoon வெந்தயம் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ட்ரை ஆம்லா இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களே வீட்டில் வெயிலில் காய வச்சு ஆம்லாவை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஆம்லாவை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். கறி லீஃப் அண்ட் வெந்தயம் வந்து எண்ணெய், இதை வந்து தேங்காய் எண்ணெயில் 1 கொதி வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சி அதை யூஸ் பண்ணலாம். குளிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 hour முன்னாடி தலையில் தேய்ச்சி ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து எப்பயும் போல் நார்மலாக ஹெட் பாத் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து செகண்ட் பேட்சும் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக வர பவுடரை வந்து நான் அந்த மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஹேர் ஆயில் செய்கிறது காட்டில், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்டில். நான் வந்து ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கூட காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஹேர் ஆயில் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள், அதோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ஹேர் ஃபால் மெயினாக எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து அயர்ன் டிஃபிஷியன்சி, இன்னொன்று வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி. கறி லீஃபில் வந்து அயர்ன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கறி லீஃபை வந்து அயர்ன் டேப்லெட் நீங்கள் குடிக்கிறத விட அயர்னோட ஒரு சோர்ஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு சிலருக்கு வந்து கறி லீஃபோட டேஸ்ட் பிடிக்காது. இதை வந்து நம்ம ரசம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கறி லீஃப்
ஹாட் வாட்டர் வந்து பாயில் பண்ணி அதில் வந்து கறிலீஃப் ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டு லாஸ்ட்டில் அதை இறக்கும்போது நாட்டு சர்க்கரையும் ஒரு ஹாஃப் லெமன் இல்லைன்னா உங்களுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி லெமன் தெளிஞ்சு அதை வந்து ஒரு டீயாக குடிக்கலாம். டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த டீ வந்து மெயினாக வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை ஃபஸ்ட் டைம் ஜலிச்சு எக்ஸ்ட்ரா வந்துட்டு வந்து செகண்ட் டைம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், ட்ரையான ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைன்னா கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை மேக்ஸிமம் ஒரு 4-5 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணதில்லை, டெய்லி யூஸ் பண்ணுறதுனால அதை கண்டிப்பாக தீந்துடும். இந்த பவுடரை வந்து நீங்கள் டீ, ரசம், புளிக்குழம்பு, கருவேப்பிலை சாதம் அது மாதிரி கருவேப்பிலை நம்ம யூஸ் பண்ணி என்னென்ன ரெசிபி செய்வோமோ அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா கிடைக்கும். மெயினாக சின்ன பசங்க வந்து கருவேப்பிலையை பார்த்தோன்னே எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. நாம் இந்த பவுடர் யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கே தெரியாமல் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யாருக்காவது இந்த ரெசிபி யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். தேங்க்யூ.